चूरो मैथमेटिक्स चैनल एक्सरसाइज 3.3 क्वेश्चन नंबर 1 பார்க்க போறோம்பா சால்வ் தி கியூபிக் ஈக்குவேஷன் 2x³ x² 18x + 9 0 இஃப் சம் ஆஃப் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வானிஷ் அப்படி சொல்லிருக்காங்க ஓகேங்களா ரெண்டு ரூட்ஸ் ஆட் பண்ணீங்கனா வானிஷ் ஆயிடும் எப்ப வானிஷ் ஆகும்னாப்பா ரெண்டு ரூட் எப்படி இருக்கும்னா ஈச் अदर ஆப்போசிட் சைன் தட் மீன்ஸ் ப்ளஸ் அண்ட் மைனஸ் 5 னா மைனஸ் 5 அது மாதிரி இருக்கும் ஓகேங்களா சரி தி गिवन ஈக்குவேஷன் टू एक्स क्यूब माइनस एक्स स्क्वायर माइनस 18x प्लस 9 इज इक्वल टू 0 लेट अल्फा माइनस अल्फा एंड बीटा बी द रूट्स अल्फा ना अर्थना नो माइनस अल्फा या रे रूट आड पड़ा 0 कल नेक्स्ट समेशन 1 சம்மேஷன் ஒன் எப்படின்னா சம் ஆஃப் த ரூட்ஸ்னு எடுத்துக்கலாம் நீ கண்டு வச்சுருக்க ரூட்ஸை ஆட் பண்ணிக்கும் அதுக்கப்புறம் எப்படி ஆனால் மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இங்கே ஒரு மைனஸ் வருது இங்கே ஒரு டிவைடர் பை 2 ஓகேங்களா இந்த மைனஸ் ஆல்ஃபும் ப்ளஸ் ஆல்ஃபும் கேன்சல் ஆகிடும் அப்போ பீட்டாஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் 1/2 அப்போ பீட்டா வேல்யூ 1/2 நெக்ஸ்ட்டு ஃபைன் ஆல்ஃபா ஓகேவா அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா சமேஷன் 3 யூஸ் பண்ணி நம்ம சமேஷன் 2 யூஸ் பண்ணிக்கலாம் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் அட் ஏ டைம் டூ ரூட்ஸ் டூ ரூட்ஸாக ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா சமேஷன் 2 சமேஷன்னா 3 ரூட்ஸாக பாசிபிள் 1 தான் ஸோ ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் கான்ஸ்டன்ட் டைம் டிவைடர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்போ 2 போட்டது இது மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா வேல்யூ 1/2 அப்போ மைனஸ் 9/2 ஓகேங்களா இந்த மைனஸும் கேன்சல் பண்ணு இந்த டூவும் கேன்சல் ஆகிடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 3 அப்போ ப்ளஸ் 3னா மைனஸ் 3 அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான் தட் ஃபார் த ரூட்ஸ் ஆர் 3, -3, 1/2 அப்படின்னு இருக்குங்கப்பா ஓகேவா ரைட் செகண்ட் க்வெஸ்டின் சால்வ் த க்யூபிக் ஈக்குவேஷன் 9x³ -36x² +44x -16 இஸ் ஈக்குவல் டு 0 இஃப் த ரூட்ஸ் ஃபார்ம் அண்ட் அரித்மெட்டிக் ப்ரொக்ரீசன் ஏபியில் இருக்குப்பா இந்த ரூட்ஸ் ஆர் ஏபி அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஓகேப்பா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க அந்த கிவன் ஈக்குவேஷன் எழுதிங்க இந்த கிவன் ஈக்குவேஷன் இஸ் 9x³ -36x² +44x -16 is equal to 0. Let the roots, since the roots are in AP. ஓகேங்களா அப்போ நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா therefore the roots b ap ஃபார்ம்ல எடுத்துக்கணும் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ஆல்ஃபா ப்ளஸ் டி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பார்த்தா தான்ப்பா இங்கே என்ன சைன் இருக்கோ அது ஆப்போசிட்டாக அதை சம் பண்ணிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு டேம் கிடைக்கும் ஏ மைனஸ் டி ஏ கமா ஏ ப்ளஸ் டின்னு பார்த்துருப்போம்ல அதே மீனிங்கில் ஏ இருக்கிறதா ஆல்ஃபான்னு யூஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேங்களா இந்த ஏபினா இந்த ஃபார்மேட்டில் எடுத்துக்கணும் ஆல்ஃபா மைனஸ் டி கமா ஆல்ஃபா கமா ஆல்ஃபா ப்ளஸ் டி ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் சமேஷன் 1 சமேஷன் 2 சமேஷன் 3 யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அந்த ஆல்ஃபா டி கண்டுபிடிச்சா அந்த ரூட்ஸை சொல்லிடலாமா அப்போ சமேஷன் ஒன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி
is equal to minus coefficient of x square. இங்கு ஒரு minus இருக்குவா. இக்கேங்களா, divided by x cube. Coefficients. நம்ம plus d minus d cancel. இதுடை add பண்ணிங்கினா, 3 alpha. இத்தின் times இருக்குவா. 4 times இருக்குமா. அப்பா, 4. Alpha is equal to 4 by 3. இப்பா, அந்த rootsல வந்து alpha value தெரிந்திரிச்சி. இப்பா, next d கண்டுபிட்டுச்சு நமக்கு என்ன பண்ணிலா. அந்த rootsல சொல்லிலாமா. இப்பா, use the summation 3 use பண்ணி. Product of the roots. Alpha minus d. Alpha, alpha plus d. இக்கேவா, minus constant term. அங்கு ஒரு minus வருதே, minus 16 divided by 9, மிக்கியங்களா, right, இப்பு a plus b into a minus b, a square minus b square, அந்த formatல் ஏதியோ, 16 by 9, okay students, alpha value நம்கு தெரியும் தேருக்கு பரும், அதுவுடைய square பண்ணா, 16 by 9 minus b square, alpha ஆனா, 4 by 3, is equal to 16 by 9. இக்கிங்களா, இப்பு நேக்ஸ்ட் நான் பண்டுங்கினா, இந்த 4 by 3 இருக்கலா, இந்த 4 அப்படு டாரைக்டாக cancel பண்டு, 4 4s are 16, 3 3s are 9, இக்கிங்களா, right, இப்பு நேக்ஸ்ட் நான் வரும் பருங்க, 16 by 9 minus d square is equal to 4 by 3, இக்கியவா, இந்த minus d square அப்படு வச்சிக்கோ, இது அந்தான் அட்டுப் பெடு 4 by 3 minus 16 by 9 அவுடைய LCM அட்டுக்கலாமா d square இது LCM அட்டா 9 3 times குறையது மேல multiply பண்ணா 12 minus 16 அப்பா 16 ல 12 பேட்சினா நாரா 12 பேட்சினா minus 4 by 9 அவுடைய minus cancel பண்ணிக்கோ d square is equal to 4 by 9, d is equal to, நார்மருங்க, plus or minus 2 by 3, இக்கியவா, but now we have d and alpha, so we can find out the roots, okay, the roots, roots, or alpha minus d, alpha, alpha plus d. Already we find out alpha and d. Alpha is equal to. Alpha நான் கண்டு புடிச்சாம் அப்படின் நம்முக்கு தெரியாம். நான் கண்டு புடிச்சாம் நான் 4 by 3. Okay. D வந்து 2 value possible plus or minus 2 by 3. அப்பா plus value first எடுத்துடு. அல்லவே substitute பண்ணான் அருமருங்க 4 by 3. minus 2 by 3 comma 4 by 3 comma 4 by 3 plus 2 by 3 இல்லைப்பு அப்பலைப் பண்ணியினும் இக்கிங்களா இப்பு denominator same வந்தா நீம் நட்ற என்ன பண்ணா செய்ன்றுக்கும் அப்பண்ணிங்க 4 minus 2 நான் 2 அப்ப 2 by 3 okay வா next 4 by 3 இது add பண்ணினா 6 by 3 அப்பு 6 by 3 நான் 2 நன்றுமா அப்பு 2 second case alpha value அதியதம்பா alpha is equal to 4 by 3 d is equal to minus 2 by 3 plus or minus கடிச்சதில் அதனா அப்பு உன்னுக்கட இங்க minus plus ஐடம் இங்க minus ஐடம் அவளதா அப்பு 4 by 3 plus 2 by 3 next 4 by 3 கமா 4 by 3 minus 2 by 3 இக்கியவா, அப்படியே add பண்ணா, 6 by 3 நாம் 2 நுந்துருமா, 4 by 3, இது LCM எடுத்தீங்கனா, 3, அடம் மேல் minus பண்ணா, 2, இக்கியவா, right, number 3, solve the equation, 3x cube minus 26x square plus 52x minus 24 is equal to 0, if its roots form a geometric progression, so இந்த roots வந்து geometryல இருக்கு அடின் சொல்டாம் geometry progressionல இருக்கு அடின் சொல்டாம் so the given equation எதியுங்க பா geometry progression சொல்டாம் that means gp சொல்லோமா since
the roads are in GP, then the form B alpha by lambda alpha alpha lambda அப்படின்னு ஏ பை ஆர் கம்மா ஏ கம்மா ஏஆர் அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ஏஆர் ஏன்னா ஃபஸ்ட்டு டேம் ஆர்னா காமன் ரேஷியோ. இப்போ ஏக்கு போதாக ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டேன், ஆருக்கு போதெல்லாம் லேம்டான்னு எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். ஓகேவா? ரைட், நெக்ஸ்ட். எப்போதும் போல் சம்மேஷன் ஒன், சம்மேஷன் ஒன்னா சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். அங்கே ஒரு மைனஸ் வருது, அப்போ ப்ளஸ் 26 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப், தட் மீன்ஸ் 3. ஓகேங்களா? இதுலேருந்து ஆல்ஃபா காமனாக வெளில எடுத்துங்க. அப்போ 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா, இப்போ 26 பை 3 ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சிங்கம்மா. ஓகேப்பா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் 3 கண்டுபிடிச்சிக்கும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா லேம்டா மைனஸ் கான்ஸ்டன்ட் டேம், கான்ஸ்டன்ட் டேம்னு வந்துரு பாருங்க, மைனஸ் 24 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப். அப்போ இங்கே ஒரு மைனஸ் வருதா? அப்போ ஃபார்முலா மைனஸ் ஒன்று, கொஸ்டினில் ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 24 பை 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லேம்டா கேன்சல் ஆகிடும். இது கேன்சல் பண்ணால் 8 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா, அப்போ ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 8. ஆல்ஃபா க்யூப் இஸ் ஈக்குவல் டு 2 க்யூப் அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ க்யூப் கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 2. இந்த க்யூப் கேன்சல் ஆகிடுப்பா, ஸோ ஆல்ஃபாஸ் ஈக்குவல் 2. இப்போ இந்த ஆல்ஃபா வேல்யூ எடுத்துகிட்டு போய் ஈக்குவேஷன் 1 போய் சப்ஸ்டிட் பண்ணால் லேம்டா கிடச்சிடும். லேம்டா ஆல்ஃபா தெரிஞ்சால் நம்ம என்ன சொல்லிடலாம், இந்த ரூட்ஸை சொல்லிடலாமா? ஆல்ஃபா வேல்யூ லேம்டா வேல்யூ தெரிஞ்சால் இந்த ரூட்ஸை சொல்லிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ரூட்டு ஆல்ஃபாஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் 1, இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி ஆல்ஃபா இருக்கிறதுல 2 போட்டுக்குப்பா. அப்போ 2 இன்டு இது தெரியுதுங்களா, ஈக்குவேஷன் 1 பார். அப்போ 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு 26 டோடட் பை 3. இந்த 2 இதுவும் கேன்சல் பண்ணால் 13 டைம்ஸ் இருக்கும். அப்போ 1 பை லேம்டா ப்ளஸ் 1 ப்ளஸ் லேம்டா 13 பை 3. அப்படியே எல்சிஎம் எடுத்துப்போம், இது லேம்டா எல்சிஎம் எடுத்துக்கோ. 1 இன்ட்டு லேம்டா லேம்டா, லேம்டா இன்ட்டு லேம்டா லேம்டா ஸ்கொயர் 13 பை 3. அப்படியே 3 மல்டிப்ளை பண்ணியோ, அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்க, 3 ப்ளஸ் 3 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த லேம்டா இங்கே மல்டிப்ளை, அப்போ 13 லேம்டா. அப்போ இந்த 13 லேம்டா இந்தாண்டு எடுத்துருவாங்க, ஆல்ரெடி ஒரு 3 லேம்டா இருக்குது. அப்போ இந்த ப்ளஸ் 13 தானே வந்தால் மைனஸ் 13 லேம்டா, ரெண்டத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 லேம்டா அப்படின்னு வந்துடுங்களா? அப்படியே எழுதிக்கலாமா? 13 லேம்டா இந்தாண்டா வந்தால் மைனஸ் 13 லேம்டா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்படியே லைக் டைம்ஸ் ஆட் பண்ணியோ, அப்போ ஆர்டர் ஆகிக்கலாமா, 3 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 10 லேம்டா ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு ஐ ஃபேக்டர் எடுத்துக்கோ, என்ன வரும் பாருங்க, 3 சார் 9 ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10, அப்போ என்ன வரும் பாருங்க, 1 × 9 அப்படி போட்டுக்கலாமா? ஓகே ஸ்டூடெண்ட், அப்போ 3 லேம்டா ஸ்கொயர் மைனஸ் இந்த 10 லேம்டா இப்படி உடச்சிக்கோ, மைனஸ் 9 லேம்டா மைனஸ் லேம்டா ப்ளஸ் 3 பாருங்கள், மைனஸ் 10 லேம்டாவை எப்படி அறிக்கலாம், மைனஸ் 9 லேம்டா மைனஸ் லேம்டா ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 10 லேம்டா, அவ்வளோதான். இது ஃபஸ்ட்டு 2 டைம்லேருந்து 3 லேம்டாவை வெளியில் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஒரு லேம்டா, ஹியார் 3 இருக்குமா, 3 சார் 9 வந்துடும். இதுலேருந்து ஒரு மைனஸ் 1 எல்லாம் எடுத்துக்கோ, இந்த மைனஸ் லேம்டா ப்ளஸ் ஆகிடும், இந்த ப்ளஸ் 3 மைனஸ் 3 ஆகிடும். இந்த ப்ராக்கெட்டை காமனாக வெளில எடுத்திங்கன்னா லேம்டா மைனஸ் 3 இன்ட்டு 3 லேம்டா மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 0. 0 தனித்தனியாக கம்பேர் பண்ணிக்கோ,
is equal to 0, 3 lambda minus 1 is equal to 0, lambda is equal to 3, 3 lambda is equal to 1, lambda is equal to 1 by 3. அப்ப ரெண்டு வேல்யூ பாசிபிள். அப்ப இந்த ரூட்ஸ் ரூட்ஸ் ஆர் இப்படி வேணும், ஆல்ஃபா பை லேம்டா, ஆல்ஃபா ஆல்ஃபா லேம்டா. ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டு கேஸ் இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம், ஆல்ஃபா வேல்யூ 2 கண்டுபிடிச்சோம், லேம்டா வேல்யூ ஒரு லேம்டா எடுத்துக்கோ 3 எடுத்துக்கோ, அதை போய் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி 2/3 2 × 3 அப்புறம் 2/3 2, 6 ஓகேவா? செகண்ட் ஒன் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2, லாம்டா ஈக்குவல் டு 1/3 எடுத்து அதே அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணிக்குவோம் இங்கே போய். அப்போ 2/1/3 2 × 1/3 ஆல்ஃபா லேம்டா ரெசிப்ரோக்கல் 3 மேலே போயிடும். அப்போ 6 × 2 மல்டிப்ளை பண்ணா 2/3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்பர் 4, டிடர்மைன் கே அண்ட் சால்வ் த ஈக்குவேஷன்ஸ் இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் டுவைஸ் த சம் ஆஃப் த அதர் 2 ரூட்ஸ். ஒரு ரூட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா டுவைஸாக இருக்குது, எப்படின்னா சம் ஆஃப் த அதர் 2 ரூட்ஸ், ரெண்டு ரூட்ஸ் ஆட் பண்ணால் அதோட டுவைஸ் வந்து டுவைஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு ரூட் ஒன் ரூட்டுமா ஒன் ரூட்டு வந்து ரெண்டு ரூட்டை சம் பண்ணிக்கோன்னு சொல்கிறான். சம் ஆஃப் 2 ரூட்ஸ் அதோட டுவைஸுக்கு ஈக்குவலாக இருக்கும் ஒன் ரூட். ஓகேவா? இதுதான் கிவன் டேட்டா. ஸோ தி கிவன் ஈக்குவேஷன் (2x³ − 6x²) + (3x + k) இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ க்யூபிக் பாலினாமியல் தான். த ரூட்ஸ் லெட் த ரூட்ஸ் பி ஆல்ஃபா பீட்டா அண்டு காமா அப்படின்னு எடுத்துக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிவன் தட் ஒன் ரூட்டு இப்போ ஆல்ஃபான்னு எடுத்துக்கோம், அதை என்ன பண்ணுறான் மற்ற ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணி சொல்கிறான் பீட்டா ப்ளஸ் காமா, அதோட சம்மோட டுவைஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக பண்ணுறான். இதுதான் கிவன் டேட்டா. புரியுதா? ஒன் ரூட் ஓகே ஒன் ரூட் இஸ் டுவைஸ் த சம் ஆஃப் த அதர் 2 ரூட். இந்த ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணி 2 மல்டிப்ளை பண்ணால் இன்னொரு ரூட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு டேட்டா. இந்த 2 என்னன்னு தள்ளி விட்ருங்கப்பா. அப்போ என்ன வரும் பாருங்க, ஆல்ஃபா பை 2 பீட்டா ப்ளஸ் காமா அப்படின்னு அடிக்கலாமா? சரி, எப்போதும் போல் சமேஷன் 1, சமேஷன் 2, சமேஷன் 3 கண்டுபிடிச்சோம். சமேஷன் 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², அங்கே ஒரு மைனஸ் வரணும், ப்ளஸ் டிவைடட் பை 2 கேன்சல் பண்ணால் 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா. ஓகே, இப்போ ஆல்ஃபா அப்படியே வச்சுக்கோ, பீட்டா ப்ளஸ் காமா அதே இருக்கும், அதுக்கு போல் ஆல்ஃபா பை 2 எழுதிக்கலாமா? புரியுதாதே, இந்த பீட்டா ப்ளஸ் காமானா என்ன எதுங்க அதுக்குல ஆல்ஃபா பை 2. இதை எல்சேம் எடுத்தோம், 2 α + α (3α/2) (3α/2) = 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ இந்த 3/2 அந்தான கொண்டிருக்கு 3 × 2/3 3 கேன்ஸ் ஆகிடும். ஸோ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2. இப்போ இந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2 இதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி ஏன்னா ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோ. அப்போ ஈக்குவேஷன் 1 இதில் போய் 2/2 எழுதிக்கலாமா? ஃப்ரம் 1 இது புரியுதுங்களாப்பா? இதில் போய் அப்ளை பண்ணோம், இந்த இடத்துல 2 போட்டோம், 2/2 2/2 = பீட்டா ப்ளஸ் காமா, இது கேன்ஸ் ஆகிட்டு ஒன்று. அப்போ தட் இம்ப்ளைஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு 1 ஆர் இப்படி கூட எழுதிக்கலாம். இந்த பீட்டா அந்த காமா இஸ் ஈக்குவல் டு
1 minus beta. Okay, students. ரெண்டு விஷயம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாருங்க. அது பாரு நெக்ஸ்ட் என்ன பண்ணால் சமேஷன் டூ. சமேஷன் டூன்னு அப்படின்னா சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரூட்ஸ் அட் ஏ டைம். அப்போ டூ டூ ரூட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் பண்ணி ஆல்ஃபா பீட்டா காமா, ஆல்ஃபா பீட்டா காமா இது மூணு ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா பீட்டான்னு எழுதிக்கணும். ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் பீட்டா காமா ப்ளஸ் காமா ஆல்ஃபா அப்படின்னு எழுதி இஸ் ஈக்குவல் டு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் டேம்னு சொன்னீங்களா, அது சமேஷன் ஒன்னா, சமேஷன் டூனா அடுத்தது டேம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் அப்போ த்ரீ டிவைடட் பை டூ. ப்ளஸ் முன்னாடி ஒரு மைனஸ் ஒன்று அல்டர்னேட்டாக சமேஷன் ஒன்றுக்கு மைனஸ் கொடுக்கணும்பா, சமேஷன் டூன்னு வந்தால் ப்ளஸ் கொடுங்க, சமேஷன் த்ரீக்கு மைனஸ் கொடுங்க, அல்டர்னேட்டாக அந்த சைன் கொடுக்கணும். மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் சொன்னோம்ல அதுதான். இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடர் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் கியூப் அப்படின்னு எழுதிக்கணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த டேட்டாவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு என்ன கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா, அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், பீட்டா ப்ளஸ் காமா அந்த மாதிரி வரணும். அப்புறம் பீட்டா இங்கே பாருங்கள், ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா காமா ரெண்டுத்திலையும் ஆல்ஃபா வெளில எடுத்தால் பீட்டா ப்ளஸ் காமான்னு எழலாமா? ஸோ அப்போ அது மாதிரி ரைட் பண்ணிக்கோ, ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் காமா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு த்ரீ பை டூ. இந்த லாஸ்ட் டைமும் இந்த ஃபஸ்ட் டைமும் ஃபஸ்ட்டு எழுதிக்கும். இப்போ இதுலேருந்து ஆல்ஃபா வெளில எடுத்திங்கன்னா பீட்டா ப்ளஸ் காமா ப்ளஸ் பீட்டா காமா த்ரீ பைட் அப்படின்னு வந்துடுமா, இதோட வேல்யூ ஒன்று ப்ளஸ் பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு த்ரீ பைட். ஆல்ரெடி ஆல்ஃபா வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், ஆல்ஃபா வேல்யூ டூ இதில் போய் போட்டுக்கோ. அப்போ இதிலே எழுதிடலாம் டூன்னு போட்டுக்கோ. ஓகே டூ இன்ட்டு ஒன் டூ ப்ளஸ் பீட்டா காமா த்ரீ பைட். இந்த ப்ளஸ் டூ அந்தானு கொண்டு போனால் பீட்டா காமா த்ரீ பை டூ மைனஸ் டூ. அப்படியே எல்சிஎம் எடுத்துனா என்ன வரும் பாருங்கள், பீட்டா காமா ஃபோரு, ஃபோரில் த்ரீ போயிடுச்சுன்னா ஒன், பெரிய நம்பர் சைன் மைனஸ், இப்போ மைனஸ் ஒன் பை டூ. ஓகேவாப்பா ரைட், இதை அப்படியே வச்சிங்க, இதில் வேறு நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ரைட். இப்போ அடுத்தது சமேஷன் த்ரீ. சமேஷன் த்ரீ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுவோம் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்றும் மைனஸ் கொடுக்கணும், த்ரீ இருந்தால் சமேஷன் ஒன்றுக்கு மைனஸ் கொடுங்க, அதேமாரி சமேஷன் த்ரீ வரும்போது மைனஸ் கொடுங்க. மைனஸ் கான்ஸ்டன்ட் டைம் கூட சொல்லியிருக்கம்பா, கான்ஸ்டன்ட் டைம்னா கே பை டூன்னு எதி, அப்போ கே பை டூ. ஓகேவா, நமக்கு ஆல்ஃபா வேல்யூ தெரியும், பீட்டா காமா வேல்யூ தெரியும், அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி ஆல்ஃபா வேல்யூ டூ இங்கே மேலே தான் சொன்னோம், பீட்டா காமானா மைனஸ் ஒன் பை டூ மைனஸ் கே பை டூ. இந்த டூ இந்த டூ கேன்சல் பண்ணு, மைனஸ் மைனஸும் கேன்சல் ஆகிடுமா, அப்போ கே இஸ் ஈக்குவல் டு டூ. அப்போ டிடர்மைன் கே கேட்டோம்னா கே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் என்ன கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபா பீட்டா காமா கண்டுபிடிக்கணும். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணலாம், ஆல்ஃபா கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ பீட்டா காமா கண்டுபிடி. அப்போ பீட்டா காமாவுக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் தான் சொன்னேன்ல இந்த பீட்டா ப்ளஸ் காமா சீக்குவல் டு ஒன்று இருக்குல்ல, அந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதான் காமிச்சம்பர் இப்படி எதுங்களா, காமா சீக்குவல் டு ஒன் மைனஸ் பீட்டா அப்படின்னு என்னவா, இல்லை பீட்டா சீக்குவல் டு எப்படி வேணால் எழுதிக்கலாம் ஒன் மைனஸ் காமா, அதை போய் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி அப்போ எப்படி எழுதிக்கலாம்னா, நவ் பீட்டா காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூ, சின்ஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு ஒன். ஓகேவாப்பா, அப்போ காமா ஈக்குவல் டு எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பீட்டா வேணும்னா இப்போ ஒன் மைனஸ் காமா அப்படின்னு எழுதிக்கலாம், இதில் போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணி
upon minus gamma into gamma minus 1 by 2. இந்த 2 கூட இங்க மல்டிப்ளை பண்ணா 2 gamma minus 1. இப்போ என்ன வரும் பாருங்க மல்டிப்ளை பண்ணுங்க. என்ன வரும் பாரு மைனஸ் இந்த பதிலுக்கு மல்டிப்ளை பண்ணா 2 gamma minus 2 gamma square. இந்த minus 1 இந்த அந்த வந்துரு plus 1 is equal to 0. அப்படி ஆர்டர் ஆயிடும் மைனஸ் 2 gamma square plus 2 gamma plus 1 is equal to 0. மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்ணா 2 gamma square minus 2 gamma minus 1 is equal to 0 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் இது என்ன பண்ணும், ஐ ஃபேக்டர் எடுக்கும். ஐ ஃபேக்டர் எடுக்க முடியுமான்னு பாருங்க. ஐ ஃபேக்டர் எடுக்க முடியுமா பார்த்த உடனே சொல்லிடலாம் முடியாதுன்னு. ஸோ அப்போ யூஸிங் குவாட்ரடிக் ஃபார்முலே. அப்போ ஏ வேல்யூ 2 எடுத்துக்கோ, பி வேல்யூ மைனஸ் 2 எடுத்துக்கோ, சி வேல்யூ மைனஸ் 1 எடுத்துக்கோ. அப்போ கண்டுபிடிச்சிடலாமா? இதை கூட டைரெக்டாக போட்டுடலாமா? எப்படி வரும் பாருங்க, காமா ஈக்குவல் டு மைனஸ் பி, இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும், பினா 2 2 ஸ்கொயர் பண்ணால் 4, மைனஸ் 4 ஏசி, ஏனா 2, சினா மைனஸ் 1. அப்போ ஏசி என்ன வரும், 4 ஏசின்னு சொன்னீங்க. அப்போ ஏ வேல்யூ 2, சி வேல்யூ மைனஸ் 1. அப்படியே மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 8, இங்கே ஒரு மைனஸ், அப்போ ப்ளஸ் 8 அப்படின்னு வந்துருமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் 2a, 2 என்ன ஆல்ரெடி ஏ வேல்யூ 2, அப்போ 2 2 ஆர் 4. அப்போ என்ன வரும் பாருங்க, 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 பை 4 அப்படின்னு வந்துடுங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இந்த 4-ஐ உடச்சி எழுதணும். எப்படி உடச்சிடலாம், 4 3 ஆர் 12ன்னு சொல்லலாமா? அதை உடச்சி எழுதணும். டூவில் இருக்கிற 12 உடச்சி எதுனாப்பா, காமாஸ் ஈக்குவல் டு 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 3 ஆர் 12. இங்கே 12 இருக்குது, அதை உடச்சிக்கிட்டேன், டிவைடர் பை 4. 2-ஐ காமனாக வெளில எடுக்கிறது மாதிரி, இது ரூட் எடுத்திங்கன்னா வெளில எடுத்துக்கலாம், இப்படி ஏறிக்கலாமா? 4 ரூட் எடுத்தால் 2, அப்போ 2-ஐ காமனாக வெளில எடுத்து கேன்சல் பண்ணிக்கோ. இப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2 அப்படின்னு வந்தோம்னா அந்த 4-க்குள்ள ஒரு 2 கேன்சல் ஆகிடும். 2 காமெலாம் எடுத்து இந்த 2-4 கூட கேன்சல் பண்ணி, அப்போ காமா, அப்போ காமா தெரிஞ்சிச்சு. இப்போ அதை வச்சுக்கிட்டு பீட்டா கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, பீட்டாஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காமா, அதில் போய் அப்ளை பண்ணுவோம். இப்போ காமாஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2. அப்போ பீட்டானா அப்படியே இது பண்ணோம், 1 மைனஸ் காமா, அதில் போய் சப்ஸ்டிட் பண்ணி. அப்போ என்ன வரும் பாருங்க, காமா வேல்யூ 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2. இப்படியே எல்சிஎம் எடுத்துக்கோ, 2 மைனஸ் 1, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இப்படி வந்துடுங்களா, இந்த மாதிரி கேன்சல் பண்ணால் 1 மைனஸ் ரூட் 3 பை 2. அப்படியே சிம்லர்லி இதே மாதிரி அடுத்து எடுத்தீங்கன்னா, காமாஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் 3 பை 2 அப்படியே டேரெக்டாக போட்டுடணும். பீட்டாஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் வரும், அவ்வளோதான். இந்த இடத்துல மைனஸ் இருக்குல்ல, மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் இந்த இடத்துல ப்ளஸ் ஆகிடும், அதான் இது. அப்போ எப்படி எறிக்கலாம், 1 ப்ளஸ் ரூட் 3 பை 2. ஓகேவா? ஓகே, தேர் ஃபோர் ஃபைனலாக கேவோட வேல்யூ 2. அடுத்து நெக்ஸ்ட் இந்த ரூட்ஸ் ஆர் ரூட்ஸ் ஆர் ஆல்ஃபா வேல்யூ 2-பா, நமக்கு இது ரெண்டும் வந்திருக்கா, அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸும் போட்டோம், ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 3 பை 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், க்வெஸ்சன் நம்பர் 5. ஃபைண்ட் ஆல் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் எக்ஸ் பவர் 6 மைனஸ் 3 எக்ஸ் பவர் 5 மைனஸ் 5 எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 22 எக்ஸ் கியூப் மைனஸ் 39 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 39x ப்ளஸ் 135. இஃப் இட் இஸ் நோன் தட் 1 ப்ளஸ் 2y ரூட் 3 ஆர் 2 ஆஃப் இட்ஸ் ஜீரோஸ். அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒரு ரூட்டு கொடுத்துருக்கா, இரேஷனல் நம்பர் ஒரு ரூட்டாக கொடுத்துருக்கா. இது மாதிரி கொடுத்தாலப்பா அதோட மஸ்ட் பி இதோட காஞ்சிகேட்.
அதேமாதிரி இதோட காஞ்சுகேட்டும் ரூட்டாக இருக்கும்ப்பா. ஒன் ப்ளஸ் டூ ஐனா ஒன் மைனஸ் டூ ஐ, அதுவும் ரூட்டாக எடுத்துக்கணும். ரூட் த்ரீனா மைனஸ் ரூட் த்ரீ, அதுவும் ரூட்டாக எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம தேரம் படிச்சிருப்போம், அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து ரூட்டாக இருந்ததுன்னா மஸ்ட் பி இஸ் ஆல்சோ த காஞ்சுகேட் இஸ் ரூட் ஆஃப் த பாலினாமியல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஸோ அப்போ இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுன்னா ஃபோர் ரூட்ஸ் கிடச்சிருது, ஆல்ரெடி கிவன் டூ ரூட், இதை வச்சு நம்ம ரெண்டு ரூட் கண்டுபிடிச்சிடும். இப்போ ஃபோர் ரூட்ஸ், அப்போ ரிமைனிங் டூ ரூட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியல்னா தேர் ஆர் சிக்ஸ் ரூட்ஸ், அப்போ ஆல்ரெடி வி ஹாவ் ஃபோர் ரூட்ஸ் இருக்கா, அப்போ பேலன்ஸ் டூ ரூட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு த கிவன் ஈக்குவேஷன். Given polynomial x power 6 minus 3x power 5, 5x power 4 plus 22x cube minus 39x square minus 39x plus 135. Okay, the given roots, the given roots are 1 ப்ளஸ் டூ ஒய் அண்டு ரூட் த்ரீ. அப்போ இதை வந்து அதர் ரூட்ஸ் எப்படி எழுதலாம், இதோட காஞ்சுகேட் 1 மைனஸ் டூ ஒய் அண்டு மைனஸ் ரூட் த்ரீ. ஓகே, இப்போ ரூட்ஸ் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ரூட்டுன்னு சொன்னால் எக்ஸ் மைனஸ் ஏ ஃபேக்டர்னு சொல்லுவோமா, அந்த மீனிங்கில் இதை ஃபேக்டராக எழுதி. அப்போ எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, இந்த ஃபேக்டர்ஸ் ஆ எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய், எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஒய், இது ரெண்டும் அடுத்து இது எக்ஸ் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்னு. இப்போ ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் அப்படியே ப்ராடக்ட் பண்ணிக்கா, எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ ஒய் இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ அப்படின்னு எழுதிக்கலாமா? ரைட், இது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணி எழுதிப்போம், எக்ஸ் மைனஸ் ஒன், அதுக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கோ, ஏன்னா இது ரெண்டு ரியல் நம்பர் ஆகிடுதுல, இது இமேஜினரி பார்ட் அதுக்காக. அடுத்து இதே இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் டூ ஒய், இது ரெண்டும் அப்படியே எழுதிங்க, எக்ஸ் மைனஸ் ரூட் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ரூட் த்ரீ. இதை பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் எப்படி எழுதிக்கா, ஏ ப்ளஸ் ஐபி இன்ட்டு ஏ மைனஸ் ஐபி அப்படின்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுதான் சாதாரண அல்ஜிபிராக் ஃபார்முலே, ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இதுக்கு. ஓகேவா, அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோ. இன்னொரு பிற அப்போ எக்ஸ்னா இங்கே என்ன மீனிங்னா ஏ, இந்த டூ அப்படின்றது பி, அப்போ எப்படி எழுதிங்கண்ணா, எக்ஸ் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர் மீன்ஸ் டூ, டூவை ஸ்கொயர் பண்ணால் ஃபோர். ஓகேவா, அடுத்து இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அப்போ ஏனா எக்ஸு பினா ரூட் த்ரீ, ரூட் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் த்ரீ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் ஒரு பாரு, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் த்ரீ அப்படின்னு வந்துடுங்களா? ரைட், அப்படியே மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள்,
எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர். த்ரீயால் மல்டிப்ளை பண்ணும், மைனஸ் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ். இங்கே வந்தால் மைனஸ் ஃபிஃப்டீன். ஓகேவா? ரைட், மைனஸ் ஃபிஃப்டீன். இவ்வளோ ஆர்டர் ஆகிருக்கோம். எக்ஸ் பவர் ஃபோர், எக்ஸ் கியூப் ஒரே ஒன் டைம்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ அப்படியே எழுதிங்க, மைனஸ் டூ எக்ஸ் க்யூப் எக்ஸ் ஸ்கொயர் பார்த்துக்கோ, ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர் ஹியர் த்ரீ எக்ஸ் மைனஸ். அப்போ மைனஸ் பண்ணால் ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் எக்ஸ் ஒன் தான் இருக்குது. எக்ஸ் அப்படியே எழுதி மைனஸ் ஃபிஃப்டீன். ஓகேப்பா, இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த கிவன் டூ ரூட்ஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து ரெண்டு ரூட் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேவா? அண்ட் டோட்டலாக ஃபோர் ரூட்ஸ். இந்த ஃபோர் ரூட்ஸை ஃபேக்டர் ஆகிறேன். அந்த ஃபோர் ஃபேக்டர்ஸை மல்டிப்ளை பண்ணால் நவ் வி ஹாவ் ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் ஃபேக்டர். ஒரு ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் நம்மள்கிட்ட இருக்கு. அப்போ அந்த ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் கூட ஒரு செகண்ட் டிகிரி பாருங்கள், எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ எக்ஸ் பவர் சிக்ஸ், அந்த லாஜிக்கு சொல்கிறேன். அப்போ இந்த ஒரு ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் கூட ஒரு செகண்ட் டிகிரி ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணும்போது சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியல் ஃபேக்டர் கிடைக்குங்களா? இது கிடைக்குமா? எக்ஸ் பவர் சிக்ஸ் கிடைக்குங்களா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாலினாமியல்குள்ளப்பா இதை கூட எதை கம்பேர் பண்ணி எதை போகிறேன்னா, அந்த பாலினாமியல் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் டிகிரி பாலினாமியல் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்மள்கிட்ட என்ன இல்லை, செகண்ட் டிகிரி பாலினாமியல் ஃபேக்டர் இல்லை. அதை நம்ம டைரெக்டாக அசம்ஷனில் எடுத்துக்கலாம். ஈஸியாக சொல்லிடலாம், எக்ஸ் ஸ்கொயர் டேர்மையும் கான்ஸ்டன்ட்டையும் சொல்லிடலாம். டேரெக்டாக என்ன சொல்ல முடியாதுன்னா, எக்ஸ் டேம் மட்டும் சொல்ல முடியாது. அதை ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, அப்போ என்ன செய்ய போகிறோம்னா, இந்த ஃபோர்த் டிகிரி ஃபேக்டரையும் அது கூட ஒரு செகண்ட் டிகிரி ஃபேக்டர் மல்டிப்ளை பண்ணால் சிக்ஸ்த் டிகிரி ஃபேக்டர் வரும். ஸோ அதில் அதான் இது கூட கம்பேர் பண்ணி எடுப்போம். ஓகேங்களா? இது புரியுது அப்படியே கம்பேர் பண்ண போகிறோன்னே. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ கம்பேர் பண்ணலாம். சிக்ஸ்த் டிகிரி எப்படி எதுங்களானா, ஃபோர்த் டிகிரி ஃபேக்டர் இன்ட்டு செகண்ட் டிகிரி ஃபேக்டர். ஆல்ரெடி நம்ம ஃபோர்த் டிகிரி ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், அதை எழுதிக்கிட்டால் இது கிவன் சிக்ஸ்த் டிகிரி பாலினாமியலை இப்படி எது போகிறேன். அப்போ இங்கே எக்ஸ் பவர் ஃபோர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் சிக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் கூட எதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் சிக்ஸ் வரணும், எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு எக்ஸ் டேம் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது, டைரெக்டாக பண்ண முடியாது. அதனால் அப்படியே பி எக்ஸ்னு வச்சுக்கோ. பின்னா ஏதோ வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். எக்ஸ் டைம்னு நமக்கு தெரியும். அடுத்தது அடுத்தது கான்ஸ்டன்ட் டைம். இங்கே மைனஸ் ஃபிஃப்டீன் இருக்கா, அப்போ அது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் இது வரும், ஒன் தேர்ட்டி ஃபைவ் வரும்னா மைனஸ் நைன். மைனஸ் நைன், அவ்வளோதான். இப்போ நம்மளோட எய்ம்னா இந்த பி வேல்யூ வரும். அப்போ பி என்ன இருக்கா, எக்ஸோட கோஎஃபிஷியன்டா இருக்கு. அப்போ இதுலேருந்து எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கினா ஒரு எக்ஸ் டைமையும் ஒரு கான்ஸ்டன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோ. அது மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட்டையும் ஒரு எக்ஸ் டைமையும் மல்டிப்ளை பண்ணி. ஓகேவா? இக்வேட்டிங் எக்ஸ் டைம். அப்போ எங்கள் எக்ஸ் டைம் என்ன இருக்குன்னா மைனஸ் தேர்ட்டி நைன். ஓகேவா? இஸ் ஈக்குவல் இங்கே இப்படி ப்ராடக்ட் இருந்தாலும் சான்சஸ் டூ சான்சஸ் இருக்கு. அப்போ சிக்ஸ் இன்ட்டு நைன், சிக்ஸ் இன்ட்டு நைன். அப்போ நைன் இன்ட்டு சிக்ஸ் என்ன வரும் பாருங்கள், ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபோர். இது மைனஸ் இன்ட்டு பிஎக்ஸ், அதாவது மைனஸ் ஃபிஃப்டீன் இன்ட்டு பிஎக்ஸ்னால் மைனஸ் ஃபிஃப்டீன் பி. இந்த மைனஸ் டைம் இருந்தால் நடத்துவோம்மா. அப்போ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் மைனஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் பி. அப்போ ஃபிஃப்டி ஃபோரில் தேர்ட்டி நைனை மைனஸ் பண்ணும், அப்போ என்ன வரும், ஒன் பார் ஆகுங்கன்னா ஃபோர்டீன். ஃபோர்டீனில் நைன் போயிடுச்சுன்னா ஃபைவ், ஃபோரில் ஒன்று போயிடுச்சுன்னு த்ரீ போயிடுச்சுன்னா ஒன். அப்போ ஃபிஃப்டீன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபிஃப்டீன் பி. இது இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாமா? இப்போ தட் இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். ஸோ அப்போ இந்த ஃபேக்டர் என்னன்னு சொல்லிடலாமா? த ஃபேக்டர் ந
other factor is x square minus p. p value வந்து minus 1, அப்பு minus x minus 9. இது 0 கம்பேர் பண்ணி solve பண்ணும். x square minus x minus 9 is equal to 0. I factor இடுக்கு முடிமான் பாருங்க. அத்தோன்னே சொல்லில்லா முடியாது. பார்மை யுச் பண்ணிக்கலாமா. அப்பு x is equal to minus b. அப்பு a is equal to 1. b is equal to minus 1. c is equal to minus 9. அப்பு டாரிக்டாம் போட்டுக்கலாமா. 2a. அப்பு என்ன 2 நுந்துரோ. minus b. இங்க ஒரு minus. அப்பு plus. plus or minus. square root of b square நா 1. minus 4ac. multiply பண்ணியோ. minus 9 ஆ. minus 9 into 4. 36. minus 36. இங்க ஒரு minus. அப்பு plus 36. okay students. வலக்கும் புரியும் நனிக்கிறேன். plus or minus root of 37 by 2. x is equal to ordinary. Okay, the roots are என்ன வந்துக்கு complex numberல 2 root புட்டுந்தா. plus or minus 2y போட்டுக்கு. plus or minus root 3. 1 plus or minus root of 37 by 2. அப்போது இல்லும் 2 மத்து 6 roots கட்சிச்சுப்பான். okay students, very important question. okay students, solve பண்ணு சொல்றாங்க. addition information follow பண்ணி solve பண்ணு போறாம். sum of the coefficients. first is the given equation. plus 10x minus 3 அவுடினேரிக்கலாமா அப்பருங்க அவுடையா sum பண்ணா எல்லா coefficient sum பண்ணா 0 வரும் பார் sum of the coefficients நார் பருங்க 2 minus 9 plus 10 minus 3 அப்பு 12 minus 12 0 வருலா இப்பு sum of the coefficient is 0 அப்படினா என்ன சொல்லிருக்கும் that implies x is equal to 1 is a root அப்படின் சொல்லாமா அப்பு இந்த root வச்சிக்டு அந்த given polynomial synthetic divisionல divide பண்ணா ஒரு quadratic factor வரும் அது solve பண்ணிக்கினா we get other 2 root அப்பு எப்படி எரிக்கலாம் பருங்க இந்த coefficients என்ன அருப்பு 2 9, 10, minus 3. அவுடைய எதியோ? 2, minus 9, 10, minus 3. அவுடைய 1 நால் divide பண்ணப் பரும். இப்பேன் வரும் பருங்க, 0, 2. 2 நந்துருங்களா? இப்பேன் வரும். 2, minus 7. இப்போ, minus 7. plus 3. 3, 1 into 3, 3. add பண்ணா, 0. The other factor, the factor is, இது x cube வடு coefficient பார் இப்பு 1 நால் divide பண்டும் அப்பு இது cube அப்படி square அட்தும் அப்பு 2x square அப்பு x square வின்னா இது x coefficient அட்தும் x கட்து constant okay இது 0 compare பண்ணியும் 2x square minus 7x plus 3 is equal to 0 I factor 6 add பண்ணிக்கினா minus 7 அப்பு multiply பண்ணா 6 add பண்ணிக்கினா minus 7 அப்பு 1 into 6 minus 2து minus குடுதுகோ அப்பு minus into minus plus minus 7 வந்துருமா இது the students okay அப்பு 2x square minus x minus 6x plus 3 is equal to 0 இல் இந்த x காம்னா வெள்ளர்துனா 2x minus 1 இல் இந்த minus 3 வெள்ளர்த்துங்கினா 2x minus 1 is equal to இந்த bracket வெள்ளர்த்துவோ 2x minus 1 x minus 3 is equal to 0 2x minus 1 is equal to 0 x minus 3 is equal to 0 2x is equal to 1 x is equal to 1 by 2
x is equal to 3. Okay, baba. Therefore, the roots are என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/2, 1, 3. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் இப்போ செகண்ட் சப்ஜெக்ட். இன்னும் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்கான், ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ணிச்சு, இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. அப்போ அந்த கிவன் ஈக்குவேஷன் இஸ் 8x³ - 2x² - 7x+3. சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 ஆகாது. பார்த்த உடனே சொல்லலாம், இங்கே பாருங்கள் ப்ளஸ் டைம் 2 இருக்கா, 11 இங்கே 9, 0 ஆகாது. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ண, செகண்ட் டைப்பாக இருக்கும். செகண்ட் டைப்னா என்னென்னா, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் த ஈவன் பவர்ஸ் அண்டு கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் த ஆட் பவர்ஸ். ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் x is equal to minus 1 is the root of the polynomial. அப்போ அதை செக் பண்ணலாமா, இங்கே பாருங்கள் இங்கே 8 இருக்கா, இங்கே என்ன பாருங்கள் ஆட் பவர் இங்கே -7, அப்போ 1 வருதா. ஓகே, இங்கே ஈவன் பவர்னா x², கோஎஃபிஷியன்ட் -2, இங்கே 3 இருக்கு பார், அப்போ ஆட் பண்ணிங்கன்னா -1, அப்போ ஈக்குவலாக வருது பார். அப்போ x is equal to minus 1 is a root அப்படின்னு சொல்லிடலாமா. சரி, அப்போ எப்படி எழுதிங்கன்னா, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ஆட் பவர், ஆட் பவர்னா 8, அது கோஎஃபிஷியன்ட் ஆட் பவர்னும் x⁻¹, அப்போ அதுவும் ஆட் பவர், அப்போ 7 = 1. அப்போ இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா, சம் ஆஃப் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் பவர் அண்டு கான்ஸ்டன்ட் டைம். அப்போ ஈவன் பவர் என்ன வருது பாருங்கள், x², அப்போ -2 கோஎஃபிஷியன்ட். கான்ஸ்டன்ட் டைம் என்ன வருது, +3, அப்போ +3 = 1. அப்புறம் இங்கே 1 வருது, இங்கே 1 வருது. ஸோ அது மாதிரி வந்துச்சுன்னா இது இது செகண்ட் இன்ஃபர்மேஷன், x = -1 இஸ் எ ரூட். அப்போ இதை எடுத்துகிட்டு போய் இந்த ஈக்குவேஷனாக டிவைட் பண்ணுங்கள். எப்போதும் போல் டிவைட் பண்ண ஒரு குவாட்ரேட்டிக் ஃபேக்டர், அதை சால்வ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 2 ரூட்ஸ் -1. அதை எழுதிங்களாமா, என்ன வந்துருக்கு பாருங்கள், 8 - 2 - 7 - 3. அது அப்படியே எழுதிக்கிட்டோம்பா, ஓகேவா, 0. இது வந்து x³ கோஎஃபிஷியன்ட், இது x², இது x, இது கான்ஸ்டன்ட். இப்படி ஆட் பண்ணால் 8 - 8, அப்போ -10 - 10 - +10, அப்போ ஏன்னா ஒரு 10 7 போயிடுச்சுன்னா 3 + 3 -3 - +3 - 3 0 வந்துடுமா. ஓகேப்பா, இப்போ அதர் ஃபேக்டர் ஃபேக்டார் இது. அப்போ x³ கோஎஃபிஷியன்ட், இப்போ x²ஓட கோஎஃபிஷியன்ட், x²-10x+3. இப்போ அதை அப்படியே ஈக்குவேஷன் எடுத்துங்க, 8x²-10x+3 = 0. ஐ ஃபேக்டர் 8 3 = 24 டிவைடட் பை, சாரி சம் பண்ணால் -10. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா 24 வரணும், ஆட் பண்ணால் 24 வரணும்பா, சாரி மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும்பா, ஆட் பண்ணால் -10 வரணும். அப்போ 6 4 = 4 அப்படியே வந்துருமா பாருங்கள். ஓகே சார், 8x²-4x - 6x+3. அப்போ இந்த -10x தான் இப்படி உடச்சிக்கிறோம். ஓகேவா,
फोर एक्स वेलता बेलनस टू एक्समा इं मैनस्न मैनस््रीय वेलप अलनस टू एक्स मैनस्न इजल टू जीरो ब्राकेट वे अोर एक्स मैनस््री ओकेवा तंत्र जीरो कंपेर पड़ी फोर एक्स मैनस््री इजल टू जीरो टू एक्स इज ईक्वल टू वन एक्स इज ईक्वल टू वन बै टू फोर एक्स इज ईक्वल टू थ्री एक्स इज ईक्वल टू थ्री बै फोर therefore the roots are minus 1 comma 1 by 2 comma 3 by 4 okay students right next question number 7 solve the equation the equation pathina theripa evens powers only apdi idhu maar vanda enna pannona एक्स स्कोयर वै अल्ले पड़ी सालव पड़ेल क्वाड्रेटिक इक्वेशन मारी ईसा सालव पड़ेल ओकेवा वेरी ईसी सम वै इज ईक्वल टू नाकें एक्स स्कोयर अब एक्स पवर फोर एक्स स्कोयर होल स्कोयर फोर्टीन एक्स स्कोयर प्लस फोर्टी फाइव अब इला वै स्कोयर माइनस फोर्टीन वै प्लस फोर्टी फाइव फाइव फैक्टर फार्टि फै मल्टिप्ले पड़ा फार्टि फै वो आड पड़ा नईन फै सार फार्टि फै रु मैनस्तको वै मैनस्यन वै मैनस्वल टू जीरो जीरो कंपेर पड़ना वै मैनस्व इज ईक्वल टू जीरो वै इज ईक्वल टू नयन वै इज ईक्वल टू फाइव अल फर्स्ट वन वै इज ईक्वल टू नयन एको वैन एक्स स्कोयर सुनो नयन अब एक्स इज ईक्वल टू प्लस आर माइनस थ्री सेकंड वन वै इज ईक्वल टू फाइव अब एक्स स्कोयर इज ईक्वल टू फाइव एक्स इज ईक्वल टू प्लस आर माइनस रूट फाइव ओके स्टूडेंट्स नाउ कंप्लीट द एक्सरसाइज फुल्ला मुड़चो ओके एक्सरसाइज 3.3 फुल्ला कंप्लीट पड़िया ओके स्टूडेंट्स इन द वीडियोस उम्मीद डवट्स कमेंट पाक्स कमेंट पड़ूंग नाम तुरंत ओके स्टूडेंट्स इत वीडियो पिछड़ी लाइक पेर पमेंट पाक्स कमेंट पड़ मुख्यमा सब्सक्राइब सब्सक्राइब पड़ूंग ओके।